ஹலோ கைஸ், நான் கல்கத் தமிழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா டுட்டோரியல் சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி மூணு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க மறந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் தான், ஃபங்க்ஷன்ஸ் இன் ஜாவா. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மாஸ்டர் படத்துக்கும் ஃபங்க்ஷன்ஸுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே, அவர்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் ஒரு சிம்பிளான ஜாவா கோட் எழுதி வச்சிருக்கேன். இப்போதைக்கு வந்து இது வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணோம். இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போது ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி, நமக்கு ஃபங்க்ஷன் எதுக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? உடனே ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறோம். ஜூஸ் பையா இருப்பார், அவர்கிட்ட வந்து நம்ம ஏதோ ஒரு ஜூஸ் வாங்குகிறோன்னு வச்சுப்போம். ஸோ மேங்கோ ஜூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுப்போம். ஸோ அவர் என்ன பண்ணுவார், மேங்கோ எடுப்பார். ஸோ மேங்கோ எடுத்து வெட்டிட்டு அந்த ஜூஸருக்குள்ளே போடுவார், கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், நம்மள்கிட்ட ஐஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் வேணும்னு சொன்னோன்னா போடுவார், இல்லைனா போட மாட்டார், கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன போடுவார், சுகர் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத கேட்டுட்டு அதையும் அந்த ஜூஸருக்குள்ளே போடுவார். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அந்த ஜூஸரையோ இல்லை மிக்சரையோ மூடி வச்சு ஒரு 5 செகண்ட்ஸ் to 10 செகண்ட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க, அதை மிக்சர் ஆன் பண்ணி, கரெக்டாக. ஸோ அந்த சவுண்டோட ஜூஸ் வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும். கடைசியாக என்ன பண்ணுவார், அந்த ஜூஸர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சரில் உள்ள ஜூஸை வந்து நமக்கு டம்ளரில் ஊற்றி கொடுப்பாரு, கரெக்டாக. என்னடா அவன் ஜாவை பற்றி சொல்ல சொன்னால் எப்படா ஜூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ் போடுற அதே மேட்ரு தான் ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்டும். நம்மகிட்ட ஜூஸ் போடுறதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு அந்த மாம்பழம் ஐஸு சுகர் இது எல்லாமே இருந்தாலே போதும். அதை வந்து அந்த மிக்சர் இல்லை அந்த ஜாருக்குள்ளே போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மிக்சர் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம கடைசியாக வர ஜூஸ் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம முதல்ல ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நீங்கள் கண்டுக்காதீங்க கைஸ். இது வந்து ஒரு வேறு கான்செப்ட் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம அடுத்து கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் இதுக்குள்ளலாம் போகிறேன். ஸோ இப்போதைக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு இப்போ நம்ம ஜூஸர் கேஸில் வந்து கடைசியாக ஜூஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு. ஸோ அங்கே வந்து ரிட்டர்ன் டைப் அப்படின்றத வந்து ஜூஸ். ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றதோட டைப் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்டீஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணுற போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், கரெக்டாக. நம்மளோட எக்ஸாம்பிளில் வந்து அந்த மிக்சரோ இல்லை ஜூஸரோ தான் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிளாக சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் பாஸ் பண்ணி அதோட சம்மை வெளியில் எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்மளோட இன்க்ரீடியன்ஸை பாஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸ்னால் என்ன, அந்த மேங்கோ ஐஸ் சுகர் இது எல்லாமே தான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். இந்த இடத்துல வந்து அதை பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்டீஜர் ஏ அப்படின்னு, இன்னொரு இன்டீஜர் பி அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதையே நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, ஏ வந்து மேங்கோ மாதிரியும் பி வந்து சுகர் மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போது இந்த கேர்லி ப்ராக்கெட் போடுறது மூலமாக ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனோட பாடியே நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போதோ அதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும், ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் நார்மலாக எந்த ஜாவா ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணால் எழுதிக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையும் சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ நான் இன்ட் சம்னு ஒரு ரிசல்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி, ஓகேவா கைஸ்? சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த சம் அப்படின்றது என்ன, நம்ம எக்ஸாம்பிளில் ஜூஸ் வந்து நமக்கு ரிசல்ட்டாக வந்துச்சு இல்லையா கடைசியாக கிளாஸில். ஸோ இந்த சம் அப்படின்றத நீங்கள் அந்த ஜூஸ் ஃபைனல் ரிசல்ட்டாக இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஜூஸையே வந்து நம்ம ஜூஸ் கடைக்காரன் என்ன பண்ணுவார், ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு கிளாஸ் ஜார்லேயோ ஊற்றி நம்ம குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க, கரெக்டாக. இங்கே நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிட்டர்ன் அப்படின்னு போட்டுட்டு அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அதை டைப் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சம் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் சம், ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா புரிஞ்சிருக்கும், இந்த சம் அப்படின்றதோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஓகேவா? அதனால தான் நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் அப்படின்னு டைப் மாறிடும், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் கைஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிட்டோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும், கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஹலோ வேர்ல்டை தூக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனாக நான் கால் பண்ண போகிறேன்.
ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுன்னா அதே எக்ஸாம்பிளுக்கே திரும்பி வருவோம். ஜூஸர் இல்லை மிக்சருக்குள்ளே வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு அதுவே அரைஞ்சிடாது இல்லையா, நம்ம ஜூஸ் கடைக்காரர் வந்து இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது மிக்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஆன் பட்டன் இல்லை எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேமை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கலாங்க. ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ், இப்போ இன்க்ரீடியன்ஸை பாஸ் பண்ணணும் கரெக்டாக. இப்போது ரெண்டு இன்டீஜர் தேவைப்படுது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அதில் ரெண்டு இன்டீஜர் நீங்கள் என்ன வேணால் பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 10,20 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன், ஓகேவா? இதுவே நீங்கள் 10,20,30 அப்படின்னு போட்டிங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்டீஜரை தான் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், கரெக்டாக. ஸோ நீங்கள் ரெண்டு இன்டீஜர் தான் பாஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு கம்மியாகவோ பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ இப்போ 10,20 போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆன்சர் வந்து 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றத கால் பண்ணுறோம், கரெக்டாக. உள்ளே எங்கே இன்க்ரீடியன்ஸ் இல்லை பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், 10,20 கொடுத்துருக்கோம், கரெக்டாக. ஸோ கால் பண்ணும்போது இந்த 10 அப்படின்றது வந்து ஏக்கு போயிடும், அதே மாதிரி இந்த 20 அப்படின்றது வந்து பிக்கு போயிடும், ஓகேவா? ஸோ இப்போ ஏல 10 இருக்கும், பியில் வந்து 20 இருக்கும். உள்ளே என்ன பண்ணுறோம் பாருங்கள், சம்முன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், ஏ ப்ளஸ் பின்னு போடுறோம். அதாவது 10+20 13 ஆகிட போகுது. ஸோ ரிட்டர்ன் சம், ஸோ சம்மில் என்ன வேல்யூ இருக்குது, 30 வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ இந்த என்டையர் வேல்யூ வந்து 30 வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ இந்த 30 வரதை வந்து நீங்கள் வேற எங்கேயாச்சும் அசைன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த ரிசல்ட் அப்படின்ற வேல்யூக்கும் இந்த சம்மு ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே வந்து ரிசல்ட்டில் 30 வரத்துக்கும் நீங்கள் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசைன் பண்ணாமல் டைரெக்டாக வர ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயும் எது வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் அப்படின்றத வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே 30 தான் வரப்போகுது, ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனோட பேசிக்கான கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும். இதில் எங்கடா மாஸ்டர் படமும் தளபதியும் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஜூசர் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுக்க போகிறாங்க, எடுத்து முடிச்சா ஆல்ரெடி வந்துடுச்சு பட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இந்த மாஸ்டர் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போது இந்த மாஸ்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு, ஒரு ஹீரோயின் தேவைப்படுறாங்க, அதே மாதிரி ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் தேவைப்படுறாங்க, கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஹீரோ ஹீரோயின் தேவை அப்படின்றத வச்சுப்போம், ஓகேவா? இப்போ இந்த ஹீரோ ஹீரோயின் அதாவது நம்ம தளபதி விஜயும் மாளவிகா மோகன் அவங்களும் ஹீரோ ஹீரோயின், கரெக்டாக. ஸோ அவங்க வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் அதாவது பேராமீட்டர்ஸ் மாதிரி அவங்க வந்து இந்த மாஸ்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க உள்ள ப்ராசஸிங் அதாவது நடிக்கிறது, டைலாக் பேசுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே அந்த மாஸ்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்குது. கடைசியாக நமக்கு ரிசல்ட்டாக வர்றது என்னது, மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம், கரெக்டாக. அதனால தான் இந்த மாஸ்டர் படத்தை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 10,20 அப்படின்றத அனுப்புகிறோம், ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே அது ஏ பின்னு மாறிடுது இல்லையா. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10,20 அப்படின்றத வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னும் இந்த ஏக்கமா பி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதோட வேல்யூ வந்து 10 and 20 தான், கரெக்டாக. ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அதை ஏ பி அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு புரியும், அந்த ஃபங்க்ஷனுக்கு புரியும். ஸோ அதனால தான் ஃபார்மலாக நம்ம ஏபின்னு சொல்கிறோன்றதுனால ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே வந்து நம்ம மாஸ்டர் படத்தோட பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம தளபதி விஜயோட பேர் என்ன, விஜய் தான், கரெக்டாக. ஆனால் இவர் வந்து அந்த மாஸ்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது அவரோட பேர் வந்து என்னவா இருக்குன்னு பாருங்கள், ஜேடி அப்படின்னு மாறிடுது, கரெக்டாக. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம தளபதியோட பேர் வந்து ஜேடி. ஸோ அதனால் அவரோட ஆக்சுவல் பேர் வந்து விஜய், ஆனால் அவரோட ஃபார்மலான நேம் அதாவது ஃபார்மல் பேராமீட்டர் வந்து ஜேடி, கரெக்டாக. ஸோ அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டார் இல்லையா, அதாச்சும் ஷூ அது ஷூட்டிங் முடிச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வராரு இல்லையா, அதுக்கப்புறம் அவரோட பேர் விஜய்னு திரும்பி கண்டினியூ ஆகமே தவிர அவர் எப்போவுமே ஜேடி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படின்றது விஜயோட நேம் மாதிரியும் இந்த ஃபார்மல் பேராமீட்டர் அப்படின்றது வந்து ஜேடி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10,20 நான் பாஸ் பண்ணாமல் ஸோ இன்ட் வேல்யூ 1 அப்படின்னு போட்டு 10 வச்சுக்கிறேன், அதே மாதிரி வேல்யூ 2 அப்படின்னு போட்டு 20 வச்சுக்கிறேன், ஓகேவா கைஸ். ஸோ இப்போ 10,20 பதிலாக நான் வந்து வேல் 1, 20 பதிலாக வேல் 2 அனுப்புகிறேன், ஓகேவா? ஸோ இப்போது
இந்த வேல் ஒன் வேல் டூ அப்படின்றது நம்ம தளபதியோட ஒரிஜினல் பேர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ விஜய் கரெக்டா. இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம மாஸ்டர் படத்தை ஃபங்க்ஷனோட இமேஜின் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேல் ஒன் அப்படின்றது ஏவா மாறிடுது, வேல் டூன்றது பியா மாறிடுது. அதாவது தளபதியோட பேர் வந்து படத்தில் ஜேடி அப்படின்னு மாறிடுது ஓகேவா. ஆனால் இந்த படம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏனாலும் நமக்கு என்னன்னு தெரியாது, பீனாலும் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏபி ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்துடும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம மாஸ்டர் படம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தளபதியோட பேர் வந்து திரும்பி விஜயின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர எப்போவுமே அவரோட பேர் ஜேடியாகவே இருக்க போகிறதில்ல. ஸோ அவ்வளோதாங்க இங்கே வந்து கான்செப்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஒரே ஒரு சிம்பிளான விஷயத்துக்கு பார்த்துடலாம் கேஸ். இப்போ ஜாவாவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கேஸ். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதாவது யூசரால் டிஃபைன் பண்ணப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இது வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன, பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம வந்து அதை ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி ஜாவாவோட பேக்கேஜ்லேயே கோடிலேயே அதை கிரியேட் பண்ண ப்ரோக்ராமர்ஸே ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வேல் ஒன் வேல் டூன்னு ரெண்டு வேல்யூ இருக்குது கரெக்டாக. இப்போது இந்த ரெண்டுத்தில் எது மினிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ மேத் டாட் மின், ஸோ இந்த மேத் அப்படின்றத வந்து இன்பில்ட் கிளாஸோட நேம் கே. ஸோ கிளாஸ் அப்படின்றத நீங்கள் இப்போ ஒன்று கவலைப்படாதீங்க, அடுத்த வீடியோஸ் போக போக உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ மின் அப்படின்றது தான் நம்ம ஃபங்க்ஷனோட நேம். ஸோ மின் அப்படின்னு போட்டு ஸோ வேல் ஒன் கமா வேல் டூ அப்படின்னு போடுறேன் ஓகேவா கேஸ். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கே. ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஏபிஎஸ் கேஸ், அதாச்சு அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு வந்து ஒரு பராமீட்டர் தான் இருக்க போகுது கேஸ். ஸோ மைனஸ் ஹண்ட்ரட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, அப்சல்யூட்னா என்ன, ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா அதோட அப்சல்யூட் வேல்யூவை நமக்கு எடுத்து கொடுக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ நம்ம முன்னாடியே பிரிண்ட் பண்ண 30 அப்படியே தான் இருக்குது. மேத் டாட் மினிமம் நம்ம எடுக்கும்போது 10-க்கும் 20-க்கும் மினிமம் எதுன்னு பார்த்து 10 வருது. அதே மாதிரி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் மைனஸ் ஹண்ட்ரட் வந்து நமக்கு 100 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் கேஸ். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமே ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மெயின் அப்படின்றத முதல் நாள்லேருந்து நம்ம மெயின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. இந்த மெயின் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணப்படுற ஜாவா ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து நம்ம தனியாக கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது. ஸோ இந்த மெயின் அப்படின்றதும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் கேஸ். அதே மாதிரி இந்த பிரிண்ட் எல்லன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிரிண்ட் எல்லன் இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த சிஸ்டம் அவுட் அப்படின்றதெல்லாம் வந்து அகைன் மேத் மாதிரி ஒரு கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் மட்டும் வேணும்னா நம்ம டேரெக்டாக இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஓகே கேஸ். ஸோ இந்த வீடியோவோட கோட்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா கோட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத பொறுத்து தான் ஆடியன்ஸ்க்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அதே மாதிரி கமெண்ட்டில் ஏதாச்சும் டவுட்டு இல்லை ஏதாச்சும் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நண்பா. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஒட்டா நண்பா.